ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாஷிங் மிஷின் எப்படி டீஸ்கேல் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஐஎஃப்பி பிராண்டு. ஐஎஃப்பி பிராண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐஎஃப்பி எசென்ஷியல்ஸ் டீஸ்கேல் அப்படின்ற ஒரு பவுடர் விற்கிது. டீஸ்கேல்னால் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இப்போ வந்து நமக்கு இந்த உப்பு தண்ணி யூஸ் பண்ணுறோன்றப்போ அந்த உப்பு படிஞ்சு படிஞ்சு என்ன ஆகும்னா, அது மேலே ஒரு டெபாசிட் மாதிரி ஆகிடும். உப்பு வந்து ஒரு லேயர் மாதிரி அப்படியே கட்டிக்கும். அது வந்து மினரல்ஸ் ஃபுல்லாகவே டெபாசிட்டாக இருக்கும். நம்ம பார்க்குறதுக்கு வந்து உப்பு மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா டீஸ்கேல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இந்த வாஷிங் மிஷினுக்கு மட்டும் இல்லை, எல்லா வாஷிங் மிஷினுக்குமே வந்து டீஸ்கேல் பவுடர் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நான் வந்து இந்த ஐஎஃப்பி டீஸ்கேலோட பவுடர் லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இதில் வந்து எத்தனை அவைலபிளாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 10 யூனிட் வந்து அவைலபிளாக இருக்குது. பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தனித்தனி பேக்கெட்டாக இருக்கும். இதில் வந்து இந்த மாதிரி 10 பேக்கெட் இருக்கும். இது வந்து ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு பாக்ஸாக கிடைக்கும். இதோட எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா 185 ரூபீஸ். இதில் வந்து 100 கிராம்ஸ் இருக்கும். இந்த பேக்கெட்டை கட் பண்ணியாச்சு. இதில் வந்து நம்ம போட போகிறோம். அது எங்கே போடணும் அப்படின்னு காட்டுறேன். இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இங்கே இருக்குது பாருங்கள். இந்த ட்ரே இல்லாமல் இந்த மாதிரி இருக்கும். இந்த இடத்துல தான் இந்த பவுடர் ஃபுல்லாக போடணும். இந்த பேக்கெட் ஃபுல் பேக்கெட்டை வந்து இதில் கொட்டணும். இந்த ஃபுல் பேக்கெட்டை வந்து இதில் கொட்டிட்டேன். இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, பாதி இதில் போட்டுட்டு பாதி வேணும்னா கூட நீங்கள் ட்ரம்மில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ஃபுல்லாகவே வந்து இதில் போட்டுட்டேன். இல்லை எது அதிகமான டியூரேஷனோ அதில் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து டெய்லி யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா மிக்சட் சாயில். ஸோ அதில் வச்சு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதோட டியூரேஷன் காட்டும் பாருங்கள். இங்கே இது வந்து வித்தவுட் ஸ்டீம் கூட வச்சுக்கலாம் நம்ம. வித் ஸ்டீமோட பார்த்தீங்கன்னா 219. நான் இப்போ இந்த ஸ்டீம் பட்டன் அமுக்கின உடனே 143 வரும். இந்த 143 வச்சு ஆன் பண்ணி விட போகிறேன். மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம துணி எதுவும் போடக்கூடாது டீஸ்கேல் பண்ணுறப்போ. இப்போ வந்து நான் ஆன் பண்ணி விட போகிறேன். இவ்வளோதான் ஆன் பண்ணி விட்டாச்சு. இப்போ இது அதுவாக ரன் ஆகும். ரன் ஆகி முடிச்சதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன். ரன் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம இது ஒரு துணி வச்சு வைப் பண்ணி எடுத்துடலாம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இந்த கிளாஸ் எல்லாம் வந்து நல்லா தொடச்சி விட்டுருங்க. ஃபுல்லாக வந்து உங்களுக்கு அந்த இதுவாக இருக்கும், அந்த சால்ட்டு வந்திருக்கும் வெளியெல்லாம். சும்மா லைட்டாக வைப் பண்ணிங்கனாலே எல்லாமே வந்துடும். இது வந்து வைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் எப்போவுமே நார்மல் யூஸ் பண்ணுற மாதிரி க்ளோத்ஸ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டீஸ்கேலிங் எப்போ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 20 டேஸ் ஒன்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் கம்மியாக தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மாதத்துக்கு ஒரு வாட்டி கணக்கு வச்சுக்கலாம். அதாவது 30 டேஸ் ஒன்ஸ் மட்டும் இந்த டீஸ்கேலிங் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பை.